ஹாய் ரீசன்ட்டா நடந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கன் ரீட் ஃபிராக் ஆனது நார்மலா கிரே ஆர் பீச் கலர்ல தான் இருக்கும். அவுட் சைடு டெம்பரேச்சர் அதிகமானா அந்த ஃபிராக் ஒயிட் கலருக்கு மாறறனால சன்லைட் அது மேல பட்டாலும் ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதே மாதிரி ஹெர்க்லஸ் பீட்டில்னு ஒரு வகையான வண்டு அதோட உடம்புல இருக்க சித்தின் ஃபிலமெண்ட் காற்றோட ஈரப்பதம் அதிகமானா அதே உறிஞ்சிடும். சோ இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ரெண்டு சயின்டிஸ்டான லிப்பின்ஸ் அண்ட் பிரவீன்ங்கறவங்க சிகாகோல இருக்கிற மூன் அடுக்கு பில்டிங் மாதிரி ஒரு சிமுலேஷன் மாடல் டிசைன் பண்ணாங்க. அந்த மாடலுக்கு ஹெர்க்லஸ் பீட்டில் மாதிரி ஹைட்ரோஜெல் சேம்பரும் ஆப்பிரிக்கன் ரீட் ஃபிராக் மாதிரி ஒரு பயோ பிசியும் வைக்கிறதுனால காற்றோட ஈரத்தன்மையும் குறைஞ்சு ஏசிக்கு போகிற இன்டேக் ஏரோட டெம்பரேச்சரும் குறைஞ்சிருச்சு. அதனால அந்த பில்டிங் ஏசிக்கு தேவையான எனர்ஜி 66% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ.